வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கரும்பு ஜூஸ். தினமும் கரும்பு ஜூஸ் குடித்தால் இத்தனை நோய்கள் குணமாகுமா? ஆகும். மனிதர்களின் உடல் நலத்திற்கு பல்வேறு நன்மைகள் தரக்கூடியது இந்த கரும்பு ஜூஸில் நிறைந்து காணப்படுகிறது. கரும்பு ஜூஸ் தொற்று நோய்களை குணப்படுத்த உதவுவோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. இரும்பு, மக்னீசியம், கால்சியம் மற்றும் பிற சத்துக்கள் நிறைந்திருக்கும். எனவே இது பொதுவாக சளி மற்றும் பல தொற்று நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. மற்றும் இது உடலின் புரத அளவுகளை அதிகரிக்கும் போது காய்ச்சலை கையாள்கிறது. கரும்பு ஜூஸ் அதிகம் அருந்துவதால் மனிதர்களின் உடலுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகள் அதிகம். வயதாகும் போது முகத்தோற்றம் நாளடைவில் சுருக்கங்கள் ஏற்படும். வயது ஏற ஏற உடலில் இருக்கும் செல்கள் வளர்ச்சி குறைந்து முதுமை தோற்றம் ஏற்பட செய்கிறது. இதை தடுப்பதற்கு இந்த கரும்பு ஜூஸை வந்து அவ்வப்போது எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த இளமை தோற்றத்துடன் இருக்கவும் முகப்பொலிவுடன் இளமை தோற்றத்துடன் இருக்கலாம். எனவே அவ்வப்போது இந்த கரும்பு ஜூஸை அறிந்து வர வேண்டும். இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பிலோவனமிட்ஸ் கூட்டு பொருட்கள் சருமத்தில் ஈரப்பதத்தின் தன்மையை கூட்டுகிறது. ஏனென்றால் இந்த வெயில் காலத்தில் பார்த்தோம்னா உடலில் தசைகள் வறண்ட நிலையில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கரும்பு ஜூஸை வந்து அவ்வப்போது எடுத்துக்கொள்ளலாம். இதனால் உடலின் ஈர தன்மையை அதிகரித்து தோலில் உள்ள வறண்ட நிலையை சரி செய்கிறது. தோலில் ஒரு பளபளப்பு தன்மை கொடுத்து உடலுக்கு இளமை தோற்றத்தை தருகிறது. நாட்டு சக்கரை, தேன், மெழுகு சேர்த்து காய்ச்சி முகப்பருவின் மீது தடவுவதன் மூலம் பருக்களை விரைவில் மறைக்கலாம். சிறுநீரக குழாய் தொற்றுகள் மற்றும் சிறுநீரக கற்கள் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை உறுதி செய்வதற்கு உதவுகிறது. எனவே இந்த கரும்பு சாறை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை எலுமிச்சை மற்றும் தேங்காய் தண்ணீரில் கலந்து கரும்பு சாறு எடுத்துக்கொள்ளலாம். கரும்பு சாறு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்கள் மற்றும் பிற தேவையில்லாத கூறுகளை நீக்கி உடலை தூய்மைப்படுத்த உதவுகிறது. உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவதால் படிப்படியாக உடல் எடை குறையும். கரும்பு சாறு என்பது உடனடி ஆற்றலுக்கு ஒரு சிறந்த ஆதாரமாகும். தாகமாக இருந்தால் கரும்பு சாறு அருந்தும் போது அது உங்களுக்கு புத்துயிர் அளித்து உங்களின் மனநிலையை புதுப்பிக்கிறது. நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மிக வலுவாக இருப்பது அவசியம். அதனால் கரும்பு சாற்றில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. எனவே தினந்தோறும் இந்த கரும்பு சாறை அதிகமாக அருந்த வேண்டும். அப்படி அருந்தி வந்தால் மனித உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும். கரும்பு சாறு கல்லீரல் மற்றும் செரிமான உறுப்புகளை பலப்படுத்தி அந்த உறுப்புகளின் ஆரோக்கியமாக அதாவது அந்த உறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்க இது பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது. உங்கள் தொண்டைக்குள்ள அரிப்பு அல்லது எரிச்சலை நீக்க ஒரு குவளை கரும்பு சாறுடன் ஒரு குவளை சுண்ணாம்பு மற்றும் கருப்பு உப்பு 3 கலந்து நாம் குடித்து வந்தால் இந்த தொண்டை அரிப்பு, எரிச்சல் போன்ற நாளடைவில் சரியாகிவிடும். வைட்டமின் சி அதிகமாக அந்த கரும்பு சாறில் காணப்படுகிறதுனால் தொண்டை புண் உதவு வேகமாக சரியாகிறது. கரும்பு சாறு அடிக்கடி குடிப்பவர்களின் வயிறு மற்றும் குடல் சுத்தமாகிறது. மேலும் வயிற்றின் உணவு செரிமானத்துக்கு பெரிதும் உதவுகிறது. உடல் எரிச்சல் என்பது மிகவும் கொடுமையானது. இதற்கு கரும்பு சாறோட பயிரை சேர்த்து சாப்பிட்டு வர உடலில் ஏற்படும் இந்த எரிச்சலை வந்து சரி செய்கிறது. எனவே இந்த கரும்பு சாறுடன் தயிர் சேர்த்து அனைவரும் அருந்தி வந்தால் உடலில் ஏற்படும் இந்த எரிச்சலை வந்து சரி பண்ணலாம். உடலோட அனைத்து இயக்கங்களையும் அதாவது மூளை தான் நிர்வகிக்கிறது. கரும்பு சாறு அருந்தும் போது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கணும்னா அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், டெய்லி கரும்பு சாறு வந்து அருந்துவதன் மூலம் மூளையின் செயல்பாட்டை அதிகரித்து உடலோட அனைத்து இயக்கங்களையும் சீராக வைக்க இந்த கரும்பு சாறு பெரிதும் உதவுகிறது. எனவே இந்த கரும்பு சாறை அவ்வப்போது அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.